நண்பர்களே வணக்கம். இப்போ ஆரோக்கியமான வாழ்வு வாழணும்னு எல்லாரும் பிரியப்படுறோம். இந்த ஆரோக்கியமான வாழ்வு அப்படிங்கிறது நம்மளோட உடல் சார்ந்ததா இல்லாட்டி மனம் சார்ந்ததா? உண்மையில் இந்த உடலும் மனமும் உன்னோடனும் தொடர்புடையதாக இருந்துகிட்ருக்கு. ரெண்டுமே ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஒரு நிறைவான வாழ்க்கை கூட நம்மளால் வாழ முடியும். ஆனால் இதில் முதன்மையானது வந்து நம்மளோட மன ஆரோக்கியமாக தான் இருக்குது. இந்த மனசில் நீடிக்கிற பிரச்சனை தான் உடலில் தேவையில்லாத ஒரு ரசாயன மாற்றத்தை கூட ஏற்படுத்திட்டு நோயை கூட உண்டாக்கிவிடுது. மேலும் வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம மனசை வச்சு தான் நம்ம அறிகிறோம். நம்மளோட உடல் உபாதையோடையும் இல்லை உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது கூட மனசு எப்படி புரிஞ்சுக்குதோ அது மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ உடம்பில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து மனசு வந்து ஒரு சீரியஸான பிரச்சனையை எடுத்துக்கலனாக்க அது நம்மளுக்கு பிரச்சனையாக கூட தெரிகிறது கிடையாது. அதே சமயத்தில் உடம்பில் ஒரு சின்ன உபாதை கூட மனசை வந்து பூதாகரமாக எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்பு அப்படியே டோட்டலாக கூட அப்படியே முடங்கி போயிடுது. அதனால் நம்ம மனசில் ஏற்படுற பிரச்சனையை தான் நம்ம பிரச்சனையாக எடுத்துக்கிறோம் முதல்ல முக்கியமாக. அதனால் அதிகப்படியாக நம்ம வந்து இந்த மனம் சார்ந்து தான் நம்மளோட ஆரோக்கியமெல்லாம் அமைஞ்சிருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த மன துயரத்துலேருந்து நம்ம எப்படி விடுபட்டு மன ஆரோக்கியம் எப்படி பெறுறது, இந்த மாதிரி முயற்சியில் இறங்குறவங்க தான் ஆன்மீகத்து பக்கம் வந்துடுறாங்க. அதில் வெற்றி பெற்று சில பேர் ஞானியாக கூட மாறுறாங்க. இப்போ இயங்கிட்டு இருக்கிற எத்தனையோ ஆன்மீக அமைப்புலாம் கூட இந்த மன ஆரோக்கியத்துக்குன்னு பயிற்சி முயற்சியெல்லாம் நிறையா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் வந்து அது இந்த ஆரம்ப காலத்தானே கொஞ்சம் பேர்த்துக்கு அது பயன் தர மாதிரி இருக்குமோ தவிர அது இன்னும் முழுமையான ஒரு மன ஆரோக்கியத்தை தர மாதிரி இல்லைங்க. இந்த மாதிரி மன ஆரோக்கியத்தை கொடுக்குறப்படுற பயிற்சி முயற்சினால் ஒரு நாளும் நம்ம டோட்டலான மன ஆரோக்கியத்தை பெறவே முடியாது. சரி, அப்புறம் எப்படி தான் இந்த மன ஆரோக்கியத்தை நம்ம பெறுறது? இப்போ பாருங்கள், மனங்கிறது ஒன்றே ஒன்று தான். அதை புரிஞ்சிக்கிறதுக்காக அதோடய செயல்பாட்டை வந்து நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டு அதை ரெண்டு விதமாக நம்ம பிரித்து பார்க்கலாம். ஒன்று வந்து நினைவு பகுதி, அதாவது தாட்டு. இன்னொன்று வந்து நம்மளாக சிந்திக்கிற சிந்தித்தல், அதாவது திங்கிங். இது வந்து ரெண்டாவது பகுதின்னு வச்சுக்கலாம். அதாவது தாட்டு வந்து முதல் பகுதி, திங்கிங் வந்து ரெண்டாவது பகுதி. நம்மளுக்குள்ளார பதிந்த அனுபவம் மற்றபடி நம்ம கற்ற விஷயம் எல்லாமே நினைவுகளாக நமக்கு தோணுது. அந்த நினைவோட துணையை வச்சுக்கிட்டு தான் நம்மளோட வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டு கூட வரோம். நினைவோட துணை இல்லாமல் நம்மளால் எந்த காரியத்தையும் செய்யக்கூட முடியாது. இப்போ நம்ம வேலை முடிஞ்சு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகணுன்னா கூட நம்மளுக்கு வீட்டை பற்றிய நினைவு, வீடு எங்கே இருக்குங்கிற நினைவெல்லாம் நமக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி இந்த நினைவோட துணைவை வச்சுக்கிட்டு தான் நம்மளோட அறிவு கூட செயல்படுது. நம்மளோட வாழ்க்கையில் இத்தனை முக்கியத்துவம் வாழ்ந்த இந்த நினைவு தான் சமயத்தில் நம்மளுக்கு பிடிக்காத அனுபவத்தையோ உணர்வுகளையோ கூட வெளிப்படுத்துகிறப்ப அது வந்து துன்பமாகவும் துயரமாகவும் ஒரு பிரச்சனையாக கூட நம்மளுக்கு இருந்துடுது. இப்படி நம்மளோட வாழ்வுக்கு வழிகாட்டியாக பல தகவல்களை கொண்டு வர இந்த நினைவுகளே பல துன்பமான அனுபவங்களையும் துயரமான உணர்வுகளையும் கூட கொண்டு வந்துடுது. இதிலிருந்து விடுபடுறதை தான் நம்ம விடுதலை இல்லாட்டி முக்தின்னு கூட சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஏற்கனவே அறிஞ்சு வச்சுருக்கிற ஒன்று தான் நம்ம நினைவாக வெளிப்படுது. அதனால் ஏற்கனவே அறிஞ்சிலிருந்து விடுபடுறது அப்படிங்கிறது எப்படி சாத்தியம்? இப்போ இந்த விடுதலை அடைகிறது சாத்தியமா? சாத்தியம், சாத்தியம், சாத்தியம்தான். ஆனால் அது ஒன்றும் இந்த பயிற்சி முயற்சினால் வர்றது கிடையாது. அது வந்து நம்மளோட மனசோட இயற்கையான இயக்க உண்மையை புரிஞ்சிக்கிறதுனால மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும். இப்போ மனசோட பகுதியை வந்து நம்ம ரெண்டு பகுதியாக நினைவுன்னு சொல்லியும் சிந்தித்தல்னு சொல்லியும் நம்ம பிரித்து புரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த நினைவுக்கும் சிந்தித்தலுக்கும் இடையில் ஒரு சின்ன இடைவெளி கூட இருக்குது. நினைவு தோன்றி அது முடிகிற தருவாயில் தான் அதால் அறியப்பட்டு அதுக்கப்புறமா அது சிந்தித்தலாக அது மாறுது. ஆனால் இந்த நினைவும் சிந்தித்தலும் ஒன்று பின்னாடி ஒன்றா தொடர்ச்சியாக வர்றதுனால ஏதோ ஒரே இதுதான் அது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மாய தோற்றம் வந்துடுது. உண்மையில் வந்து இந்த ரெண்டுமே முற்றிலும் மாறுபட்டது தான். நினைவும் சிந்தித்தலும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. இந்த ஒரு எளிய உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இங்கே நம்ம ஞானம்னு கூட சொல்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா
இந்த நினைவுங்கிறது வந்து தானாக தோன்றுறது, அது வந்து நம்மளோட விருப்பு வெறுப்புக்கு கட்டுப்பட்டதே கிடையாது. ஆனால் இந்த சிந்தித்தல்ங்கிறது நினைவு தோன்றதை அறிந்ததுக்கு அப்புறமா அதை பற்றி நாமளாக சிந்திக்கிறது. அதனால் இங்கே வந்து நினைவுங்கிறது ஒரு மெக்கானிக்கல் எந்திரகதியாக தான் இருந்துகிட்ருக்கு, தானாக தான் இயங்கிகிட்ருக்கு. ஆனால் சிந்தித்தல்ங்கிறது நம்மளாக சிந்திக்கிறது, அது வந்து நம்மளோட முயற்சியினால் ஏற்படுறது. இப்படி இந்த மொத்த மனசையுமே நம்ம இந்த ரெண்டு செயல்பாட்டுக்குள்ளார அடைக்கப்படலாம். இந்த ரெண்டையும் தெளிவாக புரிஞ்சுக்கிறது தான் நம்ம சொல்கிற இந்த ஞானம்ங்கிறது. இதில் இந்த சிந்தித்தல் பகுதி வந்து நினைவு பகுதியை கட்டுக்குள்ளார கொண்டு வரத்துக்கு எடுக்கிற முயற்சி தான் பெரும்பாலும் இங்கே அகப்போராட்டமாக அப்படியே மாறி போயிடுது. உண்மையில் வந்து சிந்தித்தல்ங்கிறது நம்ம கைவசம் வரப்பவே இந்த நினைவு வந்து டோட்டலாக முடிஞ்சு போயிடுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கிட்டா வந்து இந்த போராட்டம் வந்து நல்லா முடிவுக்கு கூட வந்துடுது. இந்த புரிதலோடு நம்ம மனசு இயங்கிறது தான் ஒரு விடுதலை இயக்கம்னு கூட நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திரமான மன இயக்கத்தினால நம்ம உடலில் தேவையில்லாமல் சுரக்கிற இந்த அதிகப்படியான ரசாயன மாற்றம்லாம் கூட ஏற்படுறது கிடையாது. அதனால் விடுதலையோடு இயங்குகிற மனம்தான் ஒரு நல்ல ஆரோக்கியமான மனம் கூட. அதுதான் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு துணை புரியறதோட முழுமையான ஒரு நிறைவான வாழ்க்கை கூட அதுவே நல்ல வழிகாட்டிய கூட இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள